பிடிபட்டிருக்குது. எலெக்ஷன் கமிஷனே பணம் விநியோகம் பண்ணியிருக்கிறான். இவிஎம் மிஷினுடைய சிப்பவே அம்பானி அதானி தாங்க வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? இப்போ இதுக்கு 6 மாதத்துக்கு மேலே என்ன வடிஞ்சிச்சு? இன்னும் 6 மாதம் டயர் இருக்குல்ல, எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நடத்துகிற அதானியுடைய பணம் தான் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவை உடச்சிச்சு. அதானியுடைய பணம் தான் இந்த 63 இன்ச் பிரண்டு 61 வயசு அதானிக்கு மேலே பிடி வாரண்ட் கொடுத்துருக்கான். 55 அம்பானி அதானிக்கு தொண்டூழியம் செய்வதற்காகவே ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்டவர் தான் 55. இதுக்கு பேர் தான் காவி கார்பரேட் பாசிசம் சொல்றோம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் இந்தியாவில் ஒரு அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னாக்கா அதானி மீது உள்ள குற்றச்சாட்டு, லஞ்சம் கொடுத்ததாக 2500 கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுத்ததாக இன்றைக்கி அமெரிக்க நீதிமன்றம், சில பிற நாடுகளோட நீதிமன்றம், கென்யா போன்றது புறக்கணிக்கப்பட்டிருக்கு, கைது பிடிவாண்டாக அறிவிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல மூலதனத்தை அரசு கட்டுப்படுத்தாவிட்டால் அரசை மூலதனம் கட்டுப்படுத்தும். இஃப் த ஸ்டேட் டஸ் நாட் கண்ட்ரோல் வெல்த், வெல்த் செல் கண்ட்ரோல் த ஸ்டேட். காரல் மார்க்ஸ் சொன்னார். இது ஒரு குரோனிக் கேபிட்டலிசம், சலுகை பெற்ற ஏகவோகம் முதலாளித்துவம். இந்த நாட்டை ஆள்றது அம்பானி அதானி தான். அம்பானி ஒரு 420. அந்த அம்பானிங்கிற 420க்கு அம்பானிக்கு தான் இந்த நாட்டில் இருக்கிற துறைமுகங்கள், கனிமவள சுரங்கங்கள், விமான நிலையங்கள், எல்லா வகையான கான்ட்ராக்டையும் அவர் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து பணத்தை அவருக்கு கொடுத்து அதில் எடுப்பார். அம்பானி அதானியனுடைய விளம்பர தூதர் அவர் தான் 55. என்ன சொல்றீங்க? அம்பானி அதானிக்கு தொண்டூழியம் செய்வதற்காகவே ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்டவர் தான் 55. இதுக்கு பேர் தான் காவி கார்பரேட் பாசிசம் சொல்லு. இது ஒரு சலுகை பெற்ற முதலாளித்துவம். இப்போ வந்து ஏன் அமெரிக்கால வழக்கு போடுறாங்க? அது என்ன காரணங்கிறேன்? ஒருவேளை இந்தியா வளருதுங்கிற பொறாமையா? அதாவது நிறவரி காரணங்கிறாங்க இப்ப. அதாவது என்னன்னாக்கா கம்யூனிஸ்டுகள் வந்து அமெரிக்கா சொல்லிட்டாங்க இப்ப மட்டும் கேக்குறீங்க. அப்படி இப்படிலாம் வந்து வலதுசாரிகள், இந்த வலதுசாரிகள் இப்போ நூலிபாலங்கெலாம் பேசுகிறது எங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் பொத்துங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம். அதாவது ஸ்வீடன் வானொலி போர்பஸ் பீரங்கி வாங்கினதில் 60 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டார் ராஜீவ்காந்தின்னு சொன்னேன். இந்திய நீதிமன்றம் சிபிஐ விசாரிச்சிச்சு. 60 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினதை 120 கோடி ரூபா செலவழிச்சு விசாரிச்சு ஒன்றுமே இல்லைன்றாங்க. இன்னைக்கு பிஎம் கேர் ஃபண்ட், எலக்ட்ரோல் பாண்ட், வாரா கடன் ரைட்வே பண்ணதான், கொரோனா, ஆமாம், கொரோனா கால தடுப்பு மருந்து வாங்கினதில் ஊழல், ஏ2 எல்லா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய நீதித்துறை ஏடிக்கை பார்க்குது. இந்திய நீதித்துறையை செயல்படுத்துவது, இந்திய நீதித்துறையை இயக்குவது நாக்பூர் ஆர்எஸ்எஸ். அதாவது கொலீஜியம், ஜுடிஷரி எல்லாமே யார் கையில் இருக்குது? மோடி கையில் இருக்குது. எல்லாம் யாரை போடலாம், யார் போடலாம், எல்லாம் பட்டியல் எங்கே இருக்குது? இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது. நான் அதான் நீட்டு அடுத்து வந்துடுறேன். குளிர்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்டில் நடக்க போகுது. இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்கணும், மத்திய அரசு கண்ட்ரோல் கொண்டு வரணும் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகளை நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு அதானியில் அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கெரோ பண்ணி ஸ்டூல் மேலே நின்று ஆடினீங்கன்னா சபாநாயகர் ஓம் பிர்லான்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இருக்கேன், அவன் உங்களை ஃபுல்லாக வெளியே திருவான், வெளியே விட்டு இருக்கிற ஆளுகளை வச்சு அதெல்லாம் சட்டத்தை நீக்கி கொண்டு வந்துருவாங்க. இப்படி தான் புதிய குற்றவியல் சட்டத்தை மூலத்தை திருத்தினா யாவும் இருக்க, பப்ளிக் அக்கௌண்டன்சி கமிட்டி, ஜாயின்மெண்ட் கூட்டு பாராளுமன்ற குழு, பொதுக்கணக்கு குழு, எல்லாத்தையும் கூட்டு குரல் எழுப்பும் இருக்கா? அதானிக்காக குரல் எழுப்பும் இருக்காங்கல்ல. யார் எழுப்பா? அதானிக்காக மோடி எழுப்புவாருங்க. பிஜேபி ஆட்சியை இழந்தாலும் கூட அதானிய விட்டு தர மாட்டாரு. நாட்டோட பிரதமர் போய், ஒரு நாட்டோட பிரதமர் போய், நீ சங்கராச்சாரியை தான் கும்பராச்சர் கும்பிட்டு போ, ஒரு அம்பானி கொண்டாடிட்டு போய் நெளி வலியுறியே, கொஞ்சம் வச்சு வெக்கம் இல்லை. ஓகே, இப்போ என்னதான் பண்ணியிருக்காரு இப்போ அதானி, அது என்னதான் சொல்ல வரீங்க? எங்க அதானி வந்து அமெரிக்காவில் 175 முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் வாங்கி சூரிய மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாருங்க. வாங்கி தவறான தகவல் சொல்லி செபியை ஏமாற்றி, இந்தியன் கவர்மெண்ட்டை ஏமாற்றி ஒரு 2100 கோடி ரூபா லஞ்சம் கூட கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நம்ம வந்து அதானி இருக்கார்ல, அவர் மேலே வந்து கௌதம் அதானி, அவர் மேலே அந்த 61 வயசு அவருக்கு, அந்த 63 இன்ச் பிரண்டு 61 வயசு அதானிக்கு மேலே பிடி வாரண்ட் கொடுத்துருக்கான். பிடி வாரண்ட் கொடுத்துருக்கான், கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? ஆ, செஞ்சிருவான்ல அமெரிக்காக்காரன். என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் செஞ்சிருவான்.
அதாவது இப்போ டொனால்டு ட்ரம்ப் பதவி கூட ஏற்கலை, எப்படி வந்துச்சு? ட்ரம்ப்பு மோடி ரொம்ப திக் ஃப்ரெண்டுங்கிறாங்க, மோடி சொல்கிறத ட்ரம்ப்பை கேட்பாருன்றாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இல்லையா? அப்படியா, மோடி சொல்கிறதா ட்ரம்ப் கேட்பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல? ட்ரம்ப் கேட்பாரா? ஒரு ஆலோசனை பேராக தான் ட்ரம்ப்பே வந்திருக்காரு. சரி, அருணாச்சல பிரதேசத்தில் சீனாக்கரை வந்துட்டான் சப்பம் புக்கேன், போய் மோடி போய் ட்ரம்ப்ட்டு சொல்ல வேண்டியதானே நடக்க போய் என்ன நடக்குது? ஏங்க, இந்த உப்புக்கண்டத்தை பறி கொடுத்த பாப்பாத்தின்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? உப்புக்கண்டத்தை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி நம்ம 63 இன்ச்சு மோடி மாட்டிக்கிட்டார். மோடிக்கு கீழே இருக்கிறது தான் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி, ஆன்டி கரப்ஷன் டைரக்டரி, இவங்களுக்கு கீழே இருக்கவங்க இது விசாரிக்க முடியாது. ஏன்னா மோடியை வந்து மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்குன்னா யார் காரணம்? அதானியுடைய பணம் தான் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவை உடச்சிச்சு. அதானியுடைய பணம் தான் ஏக்நாத் சிண்டேவை வெளியில் கொண்டு வந்துச்சு. அதானியுடைய பணம் தான் அஜித் பவரை சதர் சரத்பவார்ட்டிலேருந்து கூட்டு வந்துச்சு. ஏக்நாத் சிண்டே சொல்கிறான், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், இந்த அலையன்ஸை நாங்கள் அதானி வீட்டில் அமித்ஷா வந்து தான் பேசுனேன் சொல்கிறான். அப்போ அதானி தான் எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலக்கி வாங்குறதுக்கு, பத்திரிகையாளர் விலக்கு வாங்குறதுக்கு காசு கொடுக்குறார். அவரை ஃபண்டிங் வந்து அதானி கொடுக்குறாரு. அப்போ அவங்க முதலாளி யாரு? மேலே இருக்கவே யாரு? மோடிக்கு மேலே இருக்கவே யாரு? முருமு கிடையாது. மோடிக்கு மேலே இருக்கவர் அம்பானி அதானி. அவங்களுக்கு என்னமோ அவர் செய்வார். இப்போ நல்லா மாட்டிக்கிட்டார். இப்போ மகாராஷ்டிரத்துலேயே அவங்க தானே ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, மகாராஷ்டிரா ஜெயிக்கட்டும், எத்தனை நாள் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று என்னென்ன திருமூல் நடந்தது பார்ப்போம்ல. எங்க எலெக்ஷன் கமிஷன் இவங்க, எலெக்ஷன் கமிஷன் இவங்க, மீடியா இவங்க, இது எலெக்ஷன் கமிஷன் இவங்க, மீடியா இவங்க, நீதிமன்றம் இவங்க, எலெக்ஷன் கம் எல்லாமே இவங்க. இப்போ இதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் என்ன வடிஞ்சு? இன்னும் 6 மாதம் டயர் இருக்குல்ல. எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி முன்னாலேயே நடத்துற டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ் இருக்க, சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குல்ல, இவங்களுக்காக என்ன வேணாலும் நீதியை வளர்ச்சிருவான் என்ன வேணாலும். இப்போ வந்து பாய்களை தான் சிறுபான்மை இல்லை என்ன சொல்ல வரேன், இவிஎம் மிஷினை திருமுழு பண்ணி தான் ஜெயிக்கிறாங்கறீங்களா? இவிஎம் மிஷினுடைய சிப்பவே அம்பானி அதானி தாங்க வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க சர்வர்லாம் அவங்க கிட்ட இருக்குது. எங்க பிஎஸ்என்எல் டவர் இருக்குல்ல, தேசிய மயமாக்கப்பட்ட பிஎஸ்என்எல் டவர், பாதர் சென்டார் லிமிடெட், அதோட டவர் இருக்குல்ல, அதுதான் மொதல் டவர். அந்த டவரில் தான் அம்பானி அதான் ஜியோ போகுது. எங்கள் இன்னமும் 4G சேவை வந்து பிஎஸ்என்எல் கொடுக்கல, ஏன் கொடுக்க மாட்டாரு? பாரத மாதாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களை ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏய், இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனத்தை விற்கிறதுக்குன்னு ஒரு மந்திரி வச்சிருக்காயா? டிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர், பங்கு விலக்கல் துறை மந்திரி. பங்கு மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை, என்ன வந்து இப்போ உதாரணம் இன்னும் 2 நாள் 1 வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா பங்கு அதானுடைய பங்கு மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிடிவா ரெண்டு என்னதான் நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது என்னன்னாக்க, இந்த காவி கார்ப்பரேட் பாசிசம், ஒரு குரோனிக் கேபிட்டலிசம், ஒரு சலுகை பெற்ற முதலாளித்துவம், சாம்ப பேத தான தண்டங்களை ஏவி இந்த நாட்டினுடைய உலக்கிய மக்களை, இந்த நாட்டுடைய தேசிய முதலாளிகளை, சிறு வணிகர்களை, சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களை, விவசாயிகளை, இந்த இந்த அனைத்து வகையான உழைப்பாளி மக்களை, இந்த சுரண்டிக்கிட்டு இருக்கிற, சுரண்டி கொளுத்துக்கிட்டு இருக்கிற இந்த முதலாளித்துவ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டத்தை கட்டி காப்பாற்றுறதுக்கு இந்த சிஸ்டம் ஒரு பேரளவுக்கான ஒரு ஜனநாயகம், ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்குது. இதை ஒழிச்சுட்டு, பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை ஒழிச்சுட்டு ஒரு அதிபர் முறை ஆட்சியை கொண்டு வர தான் ஆர்எஸ்எஸ்டைய திட்டம். அதுக்காக தான் அவங்க எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அதுக்காக தான் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே எலெக்ஷன். மாநிலங்களே கூடாது, மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது. மாநிலம்லாம் ஒரு நகரமன்ற மாதிரி, கவர்னர் ஆட்சி, வெள்ளக்காரம்பிள்ளத்தில் கவர்னர் இருந்தால் அந்த ஆட்சி இதை கொண்டு வர்றான், பேரை மாத்துறான், வரலாறு திருத்துறான், கல்வியில் காவியத்தை பொருத்துறான். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இன்னைக்கு கவர்னர் கட்டுப்பாட்டில். கவர்னர் யார்? கவர்னருக்கு சம்பளம் யார்? கவர்னர் ஹூ இஸ் கவர்னர்? யுவர் அப்பாயின்மெண்ட், யுவர் அப்பாயின்மெண்ட், எஸ் யுவர் நாட் எலெக்டட். நீ மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதியா கிண்டி ரவி? நீ உதயநிதி மாதிரி பேசுறீங்களே. ஏய், நீ மக்களால் பிரதிநிதிக்க பிரதிநிதியா கிண்டி ரவி? நீ எந்த நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற ஜெயிச்ச போட்டு ஜெயிச்ச? ஓ, உன்னுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஊர்கா மாமியே கொல்லப்புற வழியில் வந்துச்சு ராஜாஜி மாதிரி. பார்ப்பன பணியா சேட்டு கையில் தான் அந்த நாடு இருக்குது. இப்போ எலெக்ஷனில் ரிசல்ட் வேறு மாதிரி போகுது. உதாரணம் வயநாடு ஜெயிக்கிறாங்க, மகாராஷ்டிரா முன்னிலை இருக்காங்க, ஜார்க்கண்டில் வந்து பிஜேபி பின்னுக்கு போகுன்றாங்க. இந்த அதாவது நீங்கள் பாருங்களேன், அதாவது இதுக்கு தான் இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்கள்ட்ட ஒரு அவங்க தான்
பாலிசிஸ் மேக்கர்ஸ், ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்ககிட்டருந்து ஒரு கருத்து வந்து ஒரு பொதுக்கருத்தாக மாறி அது ஒரு எழுச்சியாக மாறுகிற பொழுது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளையை உண்டாகி அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுதான் சமீபத்தில் இலங்கையில் பார்த்தோம். ஒரு கருப்பினர் ஃப்ளாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிரவரி அங்கே அமெரிக்காவில் பார்த்தோம். மீட்டு அப்படிக்கு பார்த்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்றைக்கு கூட அரிட்டாப்பட்டியில் அந்த பிரச்சனை இதாக இருக்குது. அப்போ மக்களுடைய ஒரு பொது கருத்து, இந்த பொது கருத்து வராமல் இந்த சாமி பூதம் இந்த செக்ஸு இந்த அது இதையாக பத்திரிக்கையில் போட்டு போட்டு டிவியில் போட்டு தொலைக்காட்சி ஃபுல்லாக அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. முதல் நாள் கார்பெட்டு தான் தொலைக்காட்சி வச்சுருக்கான். கார்பெட்டு தான் அது நடத்துகிறான். எல்லாமே கார்பெட்டு நடத்துகிறான். ஃப்ராடுத்தனம் பண்ணுறான். கேஸ் மானியம் ஏழைகள் வாங்குறத நம்ம மானியத்தை விட்டு தர சொல்கிறாரு. ஆனால் அதே மோடி என்ன சொல்கிறார், கார்பரேட்டுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுறாரு. ஓகே, இப்போ அப்படி தான் அதானி மேட்டர் சிக்கியிருக்கேன். அதானி மேட்டரில் என்ன நடந்திருக்கு? அதாவது அதான் அதானி வந்து ஒரு சோலார் எனர்ஜி, அதாவது சோலார் எனர்ஜி அதானி அதானி மறுமையம் மற்ற ஒரு 7 பேர் 8 பேர் 9 பேர்லாம் சோலார் எனர்ஜி சூரிய மின்சார திட்டம் நாங்கள் வச்சுருக்குறோம்னு சொல்லி அங்கே அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் பணத்தை வாங்கி அவங்கள ஒரு பைபாஸ் பண்ணி ஏமாற்றி அந்த பணத்தை இந்தியர்களுக்கு 2,500 ரூபாய் லஞ்சம் கொடுத்து இந்தியர்கிட்ட லஞ்சம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஊழல் பண்ணிக்காங்க. இது வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய கோர்ட்டில் வந்து அது எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இப்போ அரசு வாரன் கொடுத்துருக்குறாங்க. இவர் இன்டர்போல் விசாரிக்கணும், அதாமணியை விசாரிக்கணும். பைடன் இருக்கிறார் அங்கே, பைடன் இருக்கிறார், கோர்ட் இருக்குது. இப்படி எப்படி பெஞ்சமின் நெத்தானியோ வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பிடிவரன் கொடுத்துருக்கான் பாலஸ்தீன மக்கள் மீது இன்னழிப்பு செய்யணும் சொல்லி. அது மாதிரி இதனால் உலக சூழல் இருக்குது. அன்னைக்கு உலக ஒழுங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இடதுசாரிகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, சோவியத் ரஷ்யாவோட வீழ்ச்சிக்கு பிறகு வலதுசாரி கையில் தான் ஓங்கி இருக்குது. அதே நேரத்தில் அந்த நாட்டுடைய ஜனநாயக சக்திகளை உழைக்கும் மக்கள் போராட்ட குணமும் மாறி இருக்குது. முதலாளித்துவம் தனக்குத்தானே தனக்கு சவக்குழியை தோண்டிக்கொள்ளும் இல்லையா, அது மாதிரி அப்படி. அப்போ அது ஒரு மாபெரும் மக்கள் சக்தியால் அதானி தண்டிக்கப்படுவார், தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மாபெரும் மக்கள் சக்தியினால் போராட்ட விளைவால் சங்கிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதிகாரத்திலிருந்து விரட்டப்படும். ஜனநாயகம் முறையில் நீ எத்தனை ஈவி மிஷினை வச்சுக்க, நீ எத்தனை என்ன, நேற்று கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரே எங்களுடைய நிதி இறையாண்மையில் கை வைக்கிறீங்க, புதிய கல்வி கொள்கையில் நாங்கள் ஏற்றுக்கிறதுனால எங்களுக்கு நிதி மறுக்கிறீங்க, ஜிஎஸ்டி அதிகாரப்பூர்வம் மறுக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டுறீங்க, இதெல்லாம் மென்மையான குரலை பேசாமல் வன்மையாக பேசுங்க, எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரில்ல. ஏன் கொடுக்க மாட்டுற ஜிஎஸ்டி, ஏன் கொடுக்க மாட்டுற? சரி, ஜிஎஸ்டி கொடுக்கலாட்டி எதுக்கு எங்களை வச்சுருக்க? ஒன்று அத்துவாள் இல்லாட்டி ஒத்துவாள். நாங்கள் அத்துவாளை தான் விரும்புகிறோம். நீ வரி கொடுத்தா அத்துவா ஒத்துவாளுவோம். வரி கொடுக்கலாட்டி என்ன பண்ணுறது? வரி கொடுக்கலாட்டி முடிந்து முடிவான தீர்வு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் சொன்ன மாதிரி தான். ஏன்னா எங்கள் காசு வரி மட்டும் இனிக்குது, இப்படி எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எலெக்ஷன் ரிசல்ட்டையும் அதானி எப்படி, எலெக்ஷன் ரிசல்ட்டை மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறாங்க, ஜார்க்கண்டில் தோக்குறாங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அங்கே வந்து உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சு, இந்திய கூட்டணி முன்னணிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆமாம், இப்போ மாறி வரும். இங்கே சில டேம்பரிங் நடந்துருக்குது, பணம் பிடிபட்டுருக்குது, எலெக்ஷன் கமிஷனே பணம் விநியோகம் பண்ணியிருக்கிறான். நம்ம சாம பேத தான தண்டம் எல்லாமே அங்கே இது இருக்குது. இருந்தாலும் கூட ஏற்கனவே ஒருத்தவன் சொன்னார், உத்தவ் தாக்கரே, எங்கள் அப்பா செஞ்ச தப்பு, எங்கள் அப்பாவை சித்பாவை பார்ப்பனர்கள் முதுகில் குத்தி விட்டாங்க ஓ அப்படின்னு சொன்னார். இப்போ பார்ப்பனர்கள் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமாம், அதை நடந்துருக்குது. ஓகே, ஆனால் என்றைக்கு இருந்தாலும் வந்து அணைய போகிற விளக்கு பிரகாசமாக தான் எரியும். மக்கள் என்கிற ஒரு மகத்தான சக்தி, ஒரு மீண்டும் ஒரு புதிய ஜனநாயக இந்தியா, ஒரு மீண்டும் மதசார்பற்ற சோசலிச அதிக அதிகாரங்கள் கொண்ட மாநிலங்களுக்கு இறையாண்மை அதிகாரம் கவர்னர் இல்லாத ஒரு மாநிலங்களை கொண்ட தேசிய இந்தியாவில் வாழ்கிற இந்திய ஒன்றியத்தில் வாழ்கிற எல்லா தேசிய இனங்களுக்கும் சமமான ஒரு செல்ஃப் டெட்டர்மினேஷன் ரைட்ஸ் உள்ள ஒரு புதிய இந்தியா பிறக்கும். அது ஒரு போராட்டத்தின் மூலியம், ஒரு பொது கருத்தின் மூலியம் தான் பிறக்கும். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த சோழவந்தால பிறந்த மாமாக்காரன் சுப்பிரமணிய சாமியும் அஸ்வினி உபாத்தியாயின்னு ஒருத்தன் போய் வழக்கு போகிறாங்க. அரசியல் சட்டத்தில் சோசலிசன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. ஏன் உங்களுக்கு இருந்தானா வலிக்குது? இருந்தால் அவங்களுக்கு என்ன வலிக்குது? சோசலிசம் தொந்தி வச்சிருக்கிற பாப்பார பேருக்குலாம் சோசலிசம் பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுல, புதிய சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா சொல்லிட்டார், ஏய் எல்லா பேருக்கும் எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நீக்க முடியாது, அந்த வார்த்தையெல்லாம் நீக்க முடியாது. அங்கே ரஷ்யாவில் இருந்த சோசியலிச வேறு, இங்கே இருந்த சோசியலிச வேறு, எல்லா பேருக்கும் எல்லா உரிமையும் இருக்காது தான் சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டார்.
இதான் இப்போ இது என்னென்னா இந்த அதிபர் ஆட்சி முறை கொண்டு வந்து என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ ஒரு வந்து அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்தியாவுக்குள்ள அவன் நினைக்கிற இந்து ராஷ்டிரம் இல்லை அவருக்கு அகன்ற பாரதம் அதாவது நேபாளம் பர்மா சிலோனு ஆப்கானிஸ்தான் நிறைய விஷயம் சொல்கிறீங்க ஆனால் மகாராஷ்டிரில் பாஜக வெற்றி உறுதியாச்சு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன முடியா சொல்லும் எங்க எல்லா பேருமே அவங்க அழுகுதேன் என்ன சொல்கிறீங்க எல்லா பேரும் ஓட்டு காசு கொடுப்பாங்க அவங்க எம்எல்ஏ எம்பி காசு கொடுப்பாங்க பாரதிய ஜனதா தனது வாக்கு வங்கிய சிவசேனா உத்தவ் தாக்கரேட்டிலேருந்து உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே மூலம் வாங்கிக்கிருச்சு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவர்ட்டிலேருந்து உடைச்சு அஜித் பவாரை வாங்கிக்கிருச்சு அந்த அது அது அந்த பிரித்தாளுகிற சூழ்ச்சி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க இவிஎம் மிஷினை டேம்பரிங் பண்ணுறாங்க இவிஎம் மிஷினை டேம்பரிங் பண்ணுறாங்க அதாவது நான் ஒரு பட்டன் அமுக்குனா போதும் உலகத்தில் உலகமே அணுகுண்டால் அழிச்சு போடுவேன்னு வடகொரிய அதிபர் சொன்னாராம் உடனே மோடி சொன்னாராம் நான் ஒரு பட்டன் அமுக்குனா போதும் எல்லாமே தாமரைக்கு தான் ஓட்டு விழுகும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது ஓகே நன்றி சார் நன்றி